ஹை காய்ஸ், நான் தான் பர்வேஸ் ஆலம் பேசுகிறேன், ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து. இது வந்து செகண்ட் பார்ட். இது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபாவளிக்கு குதிரை சந்தையும் மாட்டு சந்தை அங்கே தான் இருக்கிறோம். பாருங்கள், இது வந்து காங்கயம் காலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து எல்லா திருவண்ணாமலையிலேயே வந்து திருப்பதி பாலாஜி அண்ணன் அவர் தான். இங்கே பாருங்கள், ஸ்டிக்கு வச்சுன்னு கையில் நிலைநிற்கிறார் பாருங்கள், ஹுசேன் அண்ணா கிட்ட பேசின்னு. அவருடைய மானுங்க தான் இதெல்லாம், அவருடைய கட்டுத்தரில் தான் இருக்குது எல்லாமே இதெல்லாம். அவரும் ஷோ பர்பஸ் தான் வந்து மாடுங்க குதிரைங்கள்லாம் எடுத்து வந்து நிற்க வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், குட்டை மாடு திமிழும் நல்லா வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா கம்பீரமாக நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு மாடுங்கள்லாம். எனக்கும் வந்து மாடு பார்த்த உடனே ரொம்ப ஆசை வந்துச்சு, சரி இந்த மாதிரி ஒரு மாடு வாங்கி நாங்களும் வளர்க்கணும். ஏன்னா குதிரைலாம் வச்சுன்னு இருக்கோம், பட் மாடும் வைக்கணும் இந்த மாதிரி ஒன்று அப்படின்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பாக வாங்கணும். இது பாருங்கள், இங்கே ரெண்டு நுக்கரா குதிரை நிற்குது, அங்கே பேக் சைட்லேயும் குதிரைங்க இருக்குது. இது வந்து பழைய லாடம் வந்து சேல் பண்ணின்னு இருக்கிறாங்க இவங்க வந்து. இது வந்து வீட்டில் வந்து வாசப்படியில் வைப்பாங்க. அவர் கூட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க, அவர்கிட்ட போய் பேசலாம் வாங்க. அண்ணா, லாடம் எதுக்கு நான் கட்டுறது? அது லாடம் வந்து கஞ்சி கண்ணோம்பல் சரி இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும். ஓகே, அது எங்கே நான் எடுத்துன்னு போயிருக்கிறேன்? வீட்டு வாசப்படியில் வைக்கணும். வாசப்படியில் வைக்கணும், அதில் வைக்கணும். சரி, ஓகே ஓகே. அது எத்தனை நாளுக்கு அப்புறம் தெரிஞ்ச பிறகு எடுப்பாங்க? அதெல்லாம் எடுக்கிறாங்க, அப்படியே வச்சுட்டு அவ்வளோதான். அப்படியே பர்மனெண்ட்டாக வச்சு சரி. உங்கள் பேர் என்ன? என் பேர் சாந்தப்பன். திருநாள் இங்கே அப்படியே வரும்போது ஆடுங்கள்லாம் இருந்துச்சு. இந்த ஆடெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நான் பக்ரீத் டைமில் தான் வந்து நிறைய ஆடுங்கள்லாம் இந்த மாதிரி பார்ப்பேன். அப்படியே ஆடை பார்த்துனே அப்படியே வீடியோ எடுத்தேன். அப்போ பார்த்தா அப்படியே ஜோலார்பேட்டிலேருந்து நம்ம மலர்வண்ணன் அண்ணா இருந்தார், அவர் வந்து சேர்மன் அவர். அப்படியே அவரை பார்த்த உடனே ஒரு பேட்டி எடுக்கலான்னு பேட்டி எடுத்துன்னு இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ஜோலார்பேட்டிலேருந்து வரோம் சார். ஜோலார்பேட்டிலேருந்து? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை. சரி, ஓகேண்ணா. ஆடு குதிரை சரி, இந்த சவாரி வண்டி சரி, இதெல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்குது. சரி, ஓகேண்ணா. இப்போ என்ன கொண்டு வந்துருக்கிறீங்கண்ணா? இப்போ வந்து ஆடு கொண்டு வந்துருக்கேன், ஒரு மூணு விதமான ஆடு. மூணு ஜாதி. என்னென்ன ஜாதினா? இது வந்து பண்டு பண்ணூர் ஆடுன்னு சொல்லுவாங்க. சரி, அதுவும் பண்ணூர் ஆடு. சரி, இது நாட்டாடு. சரி, அது அந்த சண்டைக்கு வருது பாருங்க, அந்த ஆடு. சரிண்ணா. இந்த மாதிரி கடா ஒன்று இருக்குது, நாட்டு கடா இருக்குது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஆடுகிட்டு வரோம். இங்கே வந்து யாரும் சேல்ஸ்க்கெல்லாம் கொண்டாடுங்க. சரி, நாங்கள் வந்து திருவிழாவுக்கு கொண்டாடுறோம். சரி, திருவிழாவிலாம் இங்கே வியாபாரமெல்லாம் ஆகிறது, நாங்கள் தெய்வத்தை வேண்டின்னு. சரி, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொண்டாந்து இங்கே பார்த்து ஒரு மூணு நாலு நாள் தங்கி சரி அன்னதானம் செஞ்சுட்டு சரி எல்லாம் கடவுளை வேண்டின்னு போகிறோம். சரி, ஓகே ஓகே. ஆ, உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர் சொல்கிறோம் சார். அண்ணா, இப்போது ரீசெண்டாக தான் நம்பர் மாற்றினேன். சரி, அது புது நம்பருடைய நம்பர் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் நம்பர் கொடுத்துருந்தாரு, அது பார்த்தேன். அப்புறம் என்னென்னா, அண்ணன் வந்து ஜோலார்பேட்டில் சேர்மனாக இருக்கிறாரு, மலர்வண்ணன் அப்படின்னு அவர் பேர். காண்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். அவர் வந்து ஆடு மாடு குதிரைங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ணன் வந்து ரெண்டு குதிரை எடுத்துன்னு வந்து ரெண்டு குதிரை விற்பனை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். குதிரை வண்டி எல்லாமே வேணும்னாலும் அண்ணனை காண்டாக்ட் பண்ணால் அண்ணன் கண்டிப்பாக வந்து நல்லதாக வந்து எடுத்துட்டு தருவார். அண்ணன்கிட்டையும் இருக்குது குதிரைங்க ஆடுங்க மாடுங்க எல்லாமே இருக்குது, அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே நாங்கள் வந்துனே இருக்கும்போது இங்கே ஒரு தாத்தாவை பார்த்தேன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போது நான் நார்த் சைடில் போயிருக்கும்போது பார்த்தேன், அங்கே வந்து இந்த டைமுக்கு தான் வந்து குதிரைக்கு வந்து ஃபீடு தருவாங்க, காலையில் மத்தியானம் ஈவினிங் அப்படின்னு. இவர் பார்த்தா கிடைக்கிறதெல்லாம் எடுத்துன்னு வந்து அண்ணன் வந்து குதிரை வந்து கொடுத்துன்னு இருக்கிறாரு. பாருங்கள், மக்காச்சோளம் எடுத்துன்னு வந்து போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கனாலே வந்து நம்ம ஒருத்தர் மேலே பிரியம் வச்சிட்டோம், பாசம் வச்சிட்டோம்னா அது சீக்கிரமாக வந்து இதாகாது. அது வந்து அது வந்து சும்மா விடமாட்டோம், நல்லா தீவனம் கொடுத்து நல்லா வளர்க்குறவங்க நாங்கள்லாம். ஸோ அவரும் இது ஒரு உதாரணம். இந்த குதிரைலாம் வந்து நான் பார்க்கும்போது விலையெல்லாம் நான் கேட்டேன், பட் சில பேர் வந்து வீடியோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தனியாக நான் வந்து அதுக்காக சும்மா ஒரு ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது 25,000-30,000 சொல்கிறாங்க. பெண் குதிரை அதில் கல்டால் இருக்கிறது 30,000 சொன்னாங்க. மிச்சம் இதெல்லாமே வந்து 25,000 மேல் ஹார்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குமைத் இதெல்லாம் வந்து 20,000 சொன்னாங்க. இந்த தாத்தா வந்து ஜோடியாக 40,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு குதிரையும் சேர்த்து தனித்தனியாக வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம், ஜோடியாக கூட வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இந்த குதிரை இருந்துச்சு. இந்த சின்ன குதிரை வந்து வியாபாரம் நடந்துன்னு இருக்குது, அதுவும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். இவர் வந்து எக்ஸ் எம்எல்ஏ திருப்பத்தூரில், டிகே ராஜா அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் வந்து வந்திருந்தார். அவரும் அண்ணா என்ன சொன்னார், என்னை பார்த்தோன்னே தம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் வீடியோலாம் நான் பார்க்குறேன், ஆம்பூர் ஹார்ஸ்மேன் தானே யூடியூப் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாண்ணா அப்படின்னு சொன்னால், உன் வீடியோ மூலியமாக வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து நல்லது நடக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது,
கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். எனக்கும் கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பாருங்க, ஹுசேன் அண்ணா பேசி நிற்கிறார் அவர்கிட்ட. அவர் தான் ஹுசேன் அண்ணா கூட தான் போனேன், அவர் தான் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அப்படியே பண்ணும்போது அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கினார் நான் யார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. அப்புறம் இந்த குதிரை பார்த்தாரு, இந்த கலர் நல்லா இருக்கு அதனால தான் பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது குதிரை வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் சந்தையில் வந்து டச் பண்ணின்னு போகிறனால குதிரைக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். அதனால தான் அப்படியே நம்ம குதிரையை வந்து பார்த்தாரு நம்ம ஹுசேன் அண்ணாவுடைய கருப்பு குதிரைக்கு. இந்த குதிரை வந்து பிஃபோர் பேர் ஃபஸ்ட்டு இருந்த பேர் வந்து பாகுபலி அப்படின்னு பேர் இருந்துச்சு, அப்புறம் சுல்தான் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கூட பேர் மாற்றணும் அப்படின்னு அண்ணா சொல்லியிருந்தாரு. நல்லதாக ஒரு பேர் வைக்கணும் அண்ணா எனக்கும் சொன்னாங்க, நீங்கள் எதனா ஒரு பேர் சொல்லுங்கள் பாரு நல்லதாக ஒரு பேர், ஏன்னா உங்கள் குதிரைகள்லாம் ரொம்ப அருமையான பேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ கூட பாருங்கள், நிறைய ஆளுங்கள்லாம் கூட்டம் நிறைய சேர்ந்துன்னு இருக்குது. கண்டினியூஸாக அப்படியே சேனல் ஃபாலோ பண்ணினே இருங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து குதிரை வியாபாரிகள்கிட்ட டைரெக்டாக போய்ட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியே குதிரை டான்ஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.